எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த்தி யூ ஹாப்பி ஹோம். நம்ம ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். முடிஞ்சளவு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம ஃப்ரிட்ஜை சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவோம். அடுத்து கிராசரி போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி, அப்புறமா நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது, எது எது வாங்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம நிறைய ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருப்போம், என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்த பொருட்களை வெளியில் வச்சுருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜை அன்பிளக் பண்ணிடுங்க. அப்புறம் அதோடய பேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு நார்மலாக படிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சளவு இப்போ இதை சான்ஸை வச்சு நம்ம இதெல்லாம் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஓன்லி சோப்பி வாட்டர், கொஞ்சம் டிஷ்வாஷர் சோப்பில் கொஞ்சம் தண்ணி கலந்து முதல்ல நல்லா ஸ்பாஞ்ச் போட்டு கொடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா வெட் க்ளூத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கே படியாது. ஸோ ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். நம்ம வச்சுக்கிற திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு கிளியராக தெரிகிற மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கிளியராக தெரியும் என்னென்ன வாங்கணும்னு, சொல்லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு நம்ம ஊர் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இப்போ வாங்க வேண்டியிருக்கு. வாங்க போகலாம். இப்போ நம்ம கடைக்குள்ளே நுழையும் போதே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னென்ன வாங்கலாங்கிறது. ஸோ கடையில் பாருங்கள் எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் கண்டிப்பாக சமைக்க முடியும்னு நினைக்கிற காய்கறிகளை மட்டும் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சு சமைக்க முடியாத காய்கறிகள் நிறையா வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சில காய்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சில காய்கறிகள் பழங்கள் நமக்கு ரெகுலராக கிடைக்காது, அந்தந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க. உங்களால் தினமும் கடைக்கு போய் உங்களுக்கு வேண்டியதை மட்டும் வாங்கி வச்சு சமைக்கிற நீங்களாக இருந்தால் அதுதான் பெஸ்ட், அப்படியே பண்ணிக்கோங்க. நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி கடைகளுக்கு வரணுன்னா மினிமம் 45 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்சளவு எனக்கு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை நான் பார்த்து வாங்கிடுவேன். ஸ்டார்டில் நான் நிறையா வாங்கி வச்சுருவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாதி வெஜிடபிள்ஸ் எனக்கு வேஸ்ட்டாகவே ஆயிடுது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் எனக்கு வேண்டியதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டு மீதியை பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கிடுவேன். இங்கே விளையிற காய்கறிகள் நமக்கு வந்து ஈஸியாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நம்ம ஊர் காய்கறிகள் கடைக்கு வந்து சேர்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் அதில் இருக்கிற சத்துக்கள் குறையவும் சான்சஸ் இருக்குது. முடிஞ்சளவு ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிற காய்களை வாங்குறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இருக்கிற காய்களையே மறுபடியும் வாங்கி சேர்க்க மாட்டோம். பழங்களும் காய்களும் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது. எனக்கெல்லாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இல்லைனாலே சமையலே ஓடாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காவது கண்டிப்பாக நம்ம ஊர் கடைங்களுக்கு நம்ம வந்தே ஆகணும். ஒரு சில கடைகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. புதினா இலை மோஸ்ட்லி வந்து வாடி தான் நான் பார்ப்பேன். இந்த கடையில் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
ஒரு சில கடைகளில் தான் நமக்கு நம்ம ஊர் கீரைங்க கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சு சமைக்க முடியாது, சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ மாம்பழ சீசன்னால உங்களுக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இது இன்னொரு டைப் மாம்பழம். இதோட விலை பார்த்திங்கன்னா 44.99 போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸில் உங்களுக்கு 12 பழம் இருக்கு. இட்லி தோசை மாவும் இங்கே கிடைக்குது. நான் மாவு வீட்லேயே ஆட்டி வச்சுக்கிறதுனால நான் ட்ரை பண்ணது கிடையாது எப்படி இருக்கும்னு. இட்லி தோசை மாவு ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இந்த தயிர் கம்பெனி தஹிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் தயிர் டேஸ்ட் இதில் வரும். நான் ஃப்ரோசன் ஃபுட்டு அதிகம் வாங்க மாட்டேன், அந்த செக்ஷனே மோஸ்ட்லி நான் போகிறதே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரோசனில் இருக்குங்கிறது இது வரைக்கும் நான் ரொம்ப கவனித்தது கிடையாது. என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்காக நான் இதை காமிக்கிறேன். இதெல்லாம் சமைச்சா எப்படி ஃப்ளேவர் வரும்னு எனக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நீங்களா இருந்தால் இந்த மாதிரி காய்கறிகள் ஃப்ரோசன்லேயும் கிடைக்குது. ஃப்ரோசன் செக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்டு ஃபுட்டும் இருக்குது. க்ராசரி கடைக்கு போகிறதுக்கு முன்னால் முடிஞ்சளவு சாப்பிட்டு போங்க, எனக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். நம்ம பசியோட கடைக்குள்ளே போகும்போது நமக்கு எதை பார்த்தாலும் டெம்ப்டிங்காக இருக்கும், பசியில் தேவையில்லாத பொருட்கள் கூட நம்ம கடைசியில் வாங்கிட்டு போயிடுவோம். நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை மோஸ்ட்லி உங்களுக்கு பேக் பண்ணியே தான் கிடைக்கும். நான் இந்த மாதிரி டப்பர் வேர் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்குன்னே. முதல்ல அடியில் ஒரு பேப்பர் டவல் இந்த மாதிரி வச்சுருவேன். இந்த மாதிரி பெரிய தண்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்டு தண்டாக ஒடிச்சு எடுத்து இந்த மாதிரி அடியில் வச்சிருவேன். இந்த மாதிரி உதிரியா இருக்கிறத கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே ஒரு பேப்பர் டவலை வச்சு இப்போ உதிரியா இருக்கிறத இது மேலே வச்சிருவேன். ஒரு சில பேர் இதை அலசி அதுக்கப்புறம் வார வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மேபி ஒவ்வொருத்தவங்க ஃப்ரிட்ஜு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வைக்க வெளியெல்லாம் கருத்து கருத்து வருது. ஸோ அதனால் நான் தண்ணி படாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன், யூஸ் பண்ணும்போது கழுவிக்கிருவேன்.
நான் முடிஞ்ச அளவு பச்சையாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்கானிக் தான் வாங்குவேன். ஸோ இது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக். ஸோ வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. நிறையவா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சத்தை தனியாக எடுத்துக்கிடுவேன். கிச்சன் சீசர்ஸால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இன்னொரு கண்டெய்னரில் இந்த மாதிரி பேப்பர் டவல் வச்சு அதுக்குள்ளே இதை வச்சுருவேன். அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவை நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருவேன். வெயில் படாத மாதிரி இடத்துல வையுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா வித்தின் 2 டேஸுக்குள்ளே அதை யூஸ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பச்சை மிளகாயை நல்லா கழுவி வார வச்சு அப்புறமா தொடச்சி எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மிளகாயோட தண்டை இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி அடியில் பேப்பர் வச்சு போட்டு வச்சுருவேன். இந்த 3 டப்பாவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ காலியாகும் போது நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். தக்காளி பழம் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப பழுத்துருச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா சாஸ் அப்புறம் சாண்ட்விச் சாலட் அதுக்கு இந்த மாதிரி தக்காளி தான் நல்லாயிருக்கும். பப்பாய் மாம்பழம் இதெல்லாம் நான் வெளியிலே வச்சுருப்பேன் நல்லா பழுக்கிற வரைக்கும். ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறிகள் போக நம்ம வாங்கின காய்களை இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு சில காய்கள் ஒன்றும் ஆகாது, பட் ஒரு சிலது இந்த மாதிரி வேர்த்து போயிடும். ஸோ அதை நம்ம நல்லா தொடச்சி எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில வெஜிடபிள் இந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கும்போது அதில் ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி எல்லா ஃப்ரிட்ஜிலுமே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்குன்னே தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணணும். வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி இடத்துல வச்சா தான் உங்களுக்கு நல்லது. இதில் எனக்கு ஆப்பிள் அண்ட் பேர்ஸ் இருக்குது. அப்புறம் புதினாவை பேப்பர் டவலில் ரேப் பண்ணி கீழே வச்சுருக்கேன். நமக்கு அடியில் இருக்கிற ட்ரே, இந்த ட்ரேயில் தான் உங்களுக்கு கூலிங் நிறையா இருக்கும். ஸோ கூலாக வச்சுக்க வேண்டிய திங்ஸை இந்த ட்ரேயில் வச்சுக்கோங்க. நான் இதில் வெஜிடபிள், பால், அப்புறம் தயிர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதில் தான் வச்சுருவேன். நான் என்னோடய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே நான் சமைக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த ட்ரேயில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இருக்கிற தட்டில் நார்மலாக நான் லெஃப்ட் ஓவர்லாம் அதில் தான் வச்சுருப்பேன். கட் பண்ண ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அது போட்டு வைப்பேன். பெரிஸ் எல்லாம் வாங்கினா நம்ம சீக்கிரமே யூஸ் பண்ணிடணும், அது சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஃப்ரூட், பைனாப்பிள், கேண்டலூப், வாட்டர்மெலன் இந்த மாதிரி பெரிய ஃப்ரூட்லாம் நம்ம ஒரே நாளில் காலி பண்ண முடியாது. ஸோ மிச்சத்தை நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்மூதி இல்லை ஜூஸ் போட்டுருவேன். இதே நைட்டு நான் ஆலு பரோட்டா பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டோம். மிச்சம் இருக்கிற ஃபுட்டாக சரி இல்லை நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 2 நாளைக்குள்ளே நம்ம அதை சமைச்சிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் உள்ள என்ன இருக்கிறேன்னு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்.
மேலே முட்டை இருக்குது, அதுக்கு கீழே நான் பாலும் சீஸும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பால் வந்து டோரில் ஸ்டோர் பண்ணாதீங்க, ஃப்ரிட்ஜில் கம்மியான கூலிங் இருக்கிறதுன்னா டோர் தான், அதுவும் அடிக்கொருக்கா நம்ம திறந்து திறந்து பூட்டிகிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக பால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கூலிங்கான இடத்துல வச்சுக்கோங்க. டோரில் பார்த்தீங்கன்னா இதில் பட்டர் இருக்குது, இது தயிர். என்னடா எத்தனை தயிர் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த தயிர் நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு இந்த தயிர் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் இது யூஸ் பண்ணுவேன். இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே க்ரீம் சீஸ், என் பசங்களுக்கு பேகல் சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் க்ரீம் சீஸ். அப்புறம் ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், இதுதான் என்னோடய ஃபேவரட் ஜாம். வீட்லேயே ஜாம் பண்ணணுன்னு ஆசை, பார்க்கலாம் இந்த வருஷம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் மேப்பிள் சிரப், எஸ் கனடாவில் இருக்கும் மேப்பிள் சிரப் இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறமா டிப்பிங் சாஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க். இது வந்து நான் காஃபிக்கு ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன், பட் வாக் பிடிக்கவே இல்லை, நல்லா இல்லை. ட்ரை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணிடாதீங்க. இதுதான் என்னோடய ஃப்ரீசர். என் ஃப்ரீசரில் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் ஃப்ரோசன் ஐட்டம் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து முருங்கைக்காய் வாங்கினது வந்து நான் ரொம்ப நாளைக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவேன், அதை நான் நல்லா கழுவி வெட்டி இந்த மாதிரி ஃப்ரீசர் பேக் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா துருவினை, தேங்காய், அதுக்கு மேலே ஐஸ் பேக், லஞ்ச் பேக்கில் வைக்கிறதுக்கு ஐஸ் பேக், அப்புறம் ஒரு பன்னீர், ஐஸ் க்யூப்ஸ். அப்புறம் இது வந்து ஆர்கானிக் பெரிஸ், பெரிஸ் எப்போயுமே நமக்கு கிடைக்காது, அதனால் இது ஃப்ரோசன். பசங்களுக்கு ஸ்மூதிஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கி வச்சுருப்பேன். எப்பயாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருப்பேன், காலியாக போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோடய ஃப்ரீசர் இவ்வளவு தான். இப்போது நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் ஃப்ரிட்ஜு எப்போயுமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும், க்ளீனாக இருக்கும், எனக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுது. இதுக்கு முத நானும் எல்லாமே இப்படியே திணிச்சு திணிச்சு உள்ளே வச்சுருப்பேன், உள்ளே என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போது எனக்கு இது நல்லா ஒர்க் ஆகுது, அதுதான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஹோப் உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்சளவு நம்ம ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமா நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.